பேசு அல்லது இனவிருத்தி உயிர் சக்தி ஓட்ட பாதை. ஏன் இனவிருத்தி உயிர் சக்தி ஓட்ட பாதை? இந்த மெத்தையை வந்து ஃப்ரண்ட் மெத்தையில் ஓடுது, அதாவது உடலினுடைய முன் மத்திய கோட்டை ஓடுது. உடலின் முன் மத்திய கோட்டில் ஏனத்துல இருந்து இந்த மவுத் வரைக்கும், ஸோ இப்போ ரெண்டு ஒன்று வந்து ஏனஸுக்கும் ரீப்ரொடக்டிவ் ஆண்களுக்கு மத்தியில் தொடங்குது, அப்படியே மேலே வந்துட்டு தொப்புட்டுக்கலே அந்த ரென் கெயிட்டு. இதை முடிஞ்சு இங்கே வந்தோடனே நிற்பு சொல்லிட்டு ரென் செவன்டீன் அப்படி இது 2023 வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து முடியும், 2024 இங்கே முடியுது. அதனால உடலின் முன்மத்திய கோட்டு வரையில் இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கற்பப்பை இங்கே பிரஸ்ட் இதெல்லாம் கடந்து வருவதனால் இது இனவிருத்தி உயிர்சக்தி ஓட்ட பாதைன்னு. இது மிக முக்கியமாக பெண்களுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்து நல்ல ஒரு தோட்டம். பெண்களுக்கு தான் இந்த படமே பத்து போட்டிகள் ஆண்டு ஜெயிச்சு அப்போ கூட நம்ம கோயிலையோ இது வந்து பெண்களுக்குடைய இதை போடுறது காரணம் வந்து பெண்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு அளிக்கக்கூடியது வந்து இது. அதாவது இந்த ரென் ஒன்று எங்களுக்கு சொன்னால் இது ஏனஸ், இது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இது மத்தியில் இருக்கு. இது ஏனஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இது மத்தியில் இருக்கு. இதில் நீர் போனால் பெர்பெண்டிகுலர் பாயிண்ட் ஒன் ஃபோன் வரைக்கும் கூட போடலாம். ஆனால் இது ஆண்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டும், ஆண்களுக்கு ப்ரொஜெக்டிவ் பாயிண்ட், ஆண்களுக்கு போட்டால் அவங்களுக்கு ஆண்மை குறைவு இம்பார்ட்டன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இம்பார்ட்டன்ஸ் உள்ளவங்களும் போடுங்க, சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சரியாக போக சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ஸ் உள்ளவங்களுக்கு போடுங்க, ஏற்கனவே தான் பிரச்சனை இல்லையா போடுங்க, வந்தால் நல்லது வராது பிரச்சனை இல்லையா அப்படின்னாங்க. இப்போது பெண்களுக்கு வந்து இது வந்து இது போடுறப்ப இந்த பிறப்புறுப்புகள் வந்து இச்சிங் இருக்கு, அரிப்பு இருக்கு, வெள்ளைப்படுதல் இருக்கு, அதில் கற்பப்பை பிதுக்கம் இருக்கு, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப நல்ல இடத்துல கிடைக்கும். அதில் இது போகிறதுனால இங்கே வந்து ஏனத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, ஏனத்தில் பிதுக்கம் இருக்கு, அங்கே வந்துட்டு சம் மூலம் போகத்தின போதும் இல்லையா அது மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ரொம்ப நல்ல செல் கிடைக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இதை போடுறதுக்கு கொஞ்சம் கரீன் கருமீனி போடுறதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் மற்றபடி மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ பெண்களுக்கு பெண்கள் ஈஸியாக போடலாம், இப்போ ஆண்களுக்கு புடையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பெண்களுக்கு புடையில் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு நானே போடணுன்னு வாழ்க்கையில் வந்து ரெண்டே ரெண்டு பேசி நடந்துருக்கேன். அது என்ன பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து துணி வச்சு மறைச்சிருக்கேன், இப்போ போய் அசிஸ்டண்ட் விட்டு அவங்க ஹஸ்பண்டாக வச்சு இங்கே மறைச்சிட்டு இந்த பாயிண்ட் ஒழி தர மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த இடம் மட்டும் தெரிய மாதிரி பண்ணிவிட்டு இப்படிதான் நம்மளுக்கு இப்போ டாக்டர்ஸுக்கு வந்து ஆண்கள்லாம் கிடையாது, இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அச்சர் இல்லையா பெண்கள் வச்சிருக்கப்ப அதுக்கு பெட்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் போடுறப்ப இது மாதிரியான நோய்கள் தெரியாது வேற. அதாவது பிரிச்சு நீங்கள் பிறப்பு போடுறதுலாம் ரெண்டு குடம் சரியாக போயிடும், ரெண்டுக்கு வந்து ஹேர்லைன் பாடல் ஹேர்லைன் பாடல் அது போட்டால் சரியாக போகும், அது போட்டு சரியாக போகலை அப்படின்னு சொன்னால் இந்த வாயில் போடுறப்ப ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்.